ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் தமிழ் படம் வியூவர்ஸ் ஃபேஸை பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைவர் படங்களுக்கெல்லாம் வந்து எஸ்பிபி சார் வந்து அந்த ஓப்பனிங் சாங் பாடுறாரு அப்படின்னாலே அதை கேட்கும்பொழுது ஒரு வேற லெவலில் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த ஒரு எனர்ஜி தான் இப்போ எனக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா சும்மா கிழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கோட ஓப்பனிங் அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அவரோட வாய்ஸ் அப்படி கேட்கும்போது அப்படி பூஸ்டப் ஆகிடுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதை தாண்டி விஷுவல் சாங்கே வந்து என்ன வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மோஷன் போஸ்டரில் பார்த்துருக்கோம் தெரியுங்களா, அந்த ஒரு விஷயத்தில் தான் இதுவும் நிறைய இருக்குது. அதை பார்க்கும்போது என்ன தெரியுதா, இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் எங்கே இருக்க போகுதுன்னா இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் தலைவர் கச்சேரியை வைக்க போகிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த டவுன் டவு டா டா டவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வருது தெரியுங்களா, அந்த ஒரு மியூசிக்கோட தக்காக உட்கார போகிறாரு அப்படின்றது தெரியுது. பட் என்ன இருந்தாலும் லிரிக்ஸ் விவேக் அவர்கள் சும்மா விளையாடி இருக்காரு. ஏன்னா வந்து ஒரு ஒரு லிரிக்கும் தலைவருக்காகவே அப்படி செதுக்கின மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக தலைவருக்கு அந்த ஒரு பேர் வந்து ஒரு ஃபயரான ஒரு விஷயம். அதை தாண்டி அவர் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சிங்கத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து லிரிக்ஸில் ஆட் பண்ணி ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணி, இதுக்கு முன்னாடியே மரண மாசத்தில் வந்து இவங்க மூணு பேரோட மேஜிக் நடந்திருக்கு, அனிருத் எஸ்பிபி சார் அண்ட் லிரிக்ஸ் விவேக், இந்த வாட்டியும் அந்த மேஜிக் ஒன்று நடந்திருக்கு. அது நம்ம வந்து கேட்கும்போது இன்னும் வேற லெவலில் இருக்குது அப்படின்றத சொல்லும். முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அனிருத் அவர்களும் பாடியிருக்காரு ஒரு சில போர்ஷன்ஸ். அவருடைய அந்த போர்ஷன்ஸ் அண்ட் எஸ்பிபி சாரும் மிக்ஸ் பண்ணி ஒரு போர்ஷன்ஸ் பாடுறாங்க. அந்த ஒரு போர்ஷன் இன்னும் தெரியாதான் இருக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எஸ்பிபி சாருடைய வாய்ஸ்லேருந்து அப்படி வரும்பொழுது அப்படி ஒரு மாசமான ஒரு ஃபீலு. முக்கியமாக வந்து பில்லா என் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய விஷயங்கள்லாம் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி லிரிக்ஸில் வந்து வேறு லெவலில் வந்து ஒர்க் அவுட்டு. ஓவராலாக இந்த ஒரு சாங்கோட மேக்கிங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் ஃபேனாக இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய அந்த ஓப்பனிங் சாங்கில் வந்து இந்த தப்பட் மியூசிக் வரும் டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்ணாமலையில் பார்த்துருப்போம், நம்ம பாஷா படத்தில் இன்ட்ரடக்ஷன் சாங்காக பார்த்துருப்போம். ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் போதே அந்த சவுண்டு தான் வரும். அந்த ஒரு சவுண்டை வந்து இவர் பிடிச்சி ஒரு பழைய மியூசிக்கோட ஒரு புது மியூசிக்கை மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். அதை தாண்டி எப்பவுமே எஸ்பிபி சார்ன்ற போது எப்பயுமே அவருடைய பாடல்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் போனார். முக்கியமாக தலைவர் சாங்னு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இதில் கட் பண்ணி டக்குன்னு ஒரு மியூசிக் வர்ற ஒரு கடைசி போர்ஷனாக இருக்கட்டும். அதேமாதிரி லாஸ்ட்டில் வந்து எப்பயுமே வந்து தலைவரோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லாஃப் அவுட் மூமெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் நடுவில் வந்து அந்த கத்தி வெட்டுற மாதிரியான சவுண்டும் கேட்குது. அந்த ஒரு விஷுவல்ஸும் நல்லாவும் இருந்தது. நம்ம அது வந்து மோஷன் போஸ்டர்லேயே பார்த்தும் இருக்கும். அதுலேயும் எந்த விதமான டவுட்டு கிடையாது. ஓவராலாக இந்த சாங்கை கேட்கும்பொழுது முழுக்க முழுக்க தலைவருக்காகவே எழுதப்பட்ட சாங். எப்பவுமே வந்து என்றைக்குமே ராஜா தான் கேட்டு பாரு சும்மா கிழி அப்படின்ற பொழுதே புரியுது. சீரியஸ்லி என்றைக்குமே அவர் தான் வந்து நம்பர் ஒன். அதுக்கப்புறமா தான் எல்லாருமே அவருக்கு அடுத்த பொசிஷனில் தான் இப்போ வரைக்குமே எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா என்னதான் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து அடுத்தடுத்த ஹீரோஸ் வந்து பெரிய லெவலுக்கு போனாலும், பட் நம்மளுடைய தமிழ்நாடோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும் தான் அவங்களுடைய அந்த சர்க்கிள்ன்றது இருக்குது. பட் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்றவர் அவருடைய சர்க்கிளுக்கு வந்து எல்லையே கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்கும் அவருடைய ஃபேன்ஸ். அதை தாண்டி அப்போலாம் வந்து இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி எந்த விதமான நெட்ஒர்க்குமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சியில் நிற்கிற சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு மனுஷனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் வந்து ஒரு சோஷியல் மீடியான்னு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதனால் அவருடைய பாடல்கள்லாம் வந்து அந்த வேறு சில நாடுகளில் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. முக்கியமாக வேர்ல்டு ஃபுல்லாகவே கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது, வெறும் சிடிஸ் மட்டும்தான். அது இங்கேருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம், அந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் அப்படி இருந்த காலகட்டத்திலே அவருக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருந்தால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியிலேயே போயிருக்கு. அதனால தான் என்றைக்குமே த நம்பர் ஒன் த சூப்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இந்த ஒரு சாங் கேட்டவனே படத்து மேலே இருக்க அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் இன்னும் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சும்மா ரிப்பீட் மோடு தான். இதுக்கப்புறம் வந்து சும்மா கிழி அப்படின்ற மாதிரி படம் வரை வரைக்கும் இதே ரிப்பீட் மோட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். அதை தாண்டி டிசம்பர் 7ஆம் தேதி வந்து ஆடியோ லான்ச் சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்றது தெரியல. அஃபிஷியலாக வர வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ணி தான் பார்க்கும். அந்த ஒரு தருத்துக்காக தான் நானும் மீகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா தலைவர் இப்போ வர மேடைகள் எல்லாருமே வந்து பயங்கர மாசம் அரசியலை பற்றி பேசுகிறாரு. அதே வந்து வேற லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே அவர் தான் இந்த குட்டி கதை அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணது. அதே மாதிரி அவருடைய அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன குட்டி கதை சொல்ல போறாருன்றதுக்காகவும் நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரிவியூ சந்திக்கிறேன். அது ரீங்க டாடா பேசிக்கலாம். நான் பிரவீன் கே எஸ் பாய்.